கொக்கோவன் கூட சர்வ் பண்ணுறதுக்கு வந்து நான் மேஷ் பொட்டேட்டோ பண்ணுறேன். ஸோ வந்து நாலு ஒரு சின்ன சைஸ் பொட்டேட்டோ வந்துச்சு, அதை பீல் பண்ணி க்யூப் பண்ணி இந்த இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக குக் ஆகட்டும், குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கணி. ஸோ நம்ம பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணோம்ல, உப்பு போட்டு அதை வடிகட்டி இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து ஆலிவ் ஆயில் மேஷ் பொட்டேட்டோ. ஸோ மூணு பெரிய பல்லு பூண்டை வந்து துருவி போட்டிருக்கேன் ஒரு இந்த சாஸ் பேனில். இதில் தான் நான் ஆக்சுவலி வந்து பொட்டேட்டோவை குக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இதை நான் அடுப்பில் வச்சு ஸ்லோவாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம வந்து கார்லிக்கும் ஆலிவ் ஆயிலும் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை கப் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பால் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க, கொதிக்கெல்லாம் விட வேண்டாம், லேசாக அதை சூடு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சூடு பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட பொட்டேட்டோவை வந்து மேஷ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய அளவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய மேஷர் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் நான் வந்து இன்றைக்கி இந்த சின்ன மேஷரை வச்சு மேஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து மேஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆலிவ் ஆயில் கார்லிக் பால் இருக்குது தெரியுமா, அதை லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தக்கன எல்லாமே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தேவைக்கு தக்கன ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி. ஸோ நம்மளோட ஆலிவ் ஆயில் மேஷ் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. நான் திருப்பி அந்த பேன்லேயே மாற்றிட்டேன். ஸோ இந்த பேன்லேயே மாற்றி மூடி வச்சிட்டேன். ஸோ வார்மாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு, ஃபுல்லாக அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இது சர்வ் பண்ணுற வரைக்கும் மூடியே இருக்கட்டும், சூடாகவே இருக்கும் அதனால். ஸோ இப்போ வந்து டின்னர் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் கிளாசிக் டிஷ் கொக்கோவான் அண்ட் மேஷ் பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆலிவ் ஆயில் கார்லிக் மேஷ் பொட்டேட்டோ. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.